நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துக்குள் பிரியமான நம்முடைய ஜாஷ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுடைய வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் இந்த நல்ல ஒரு நாளில் மறுபடியுமாய் நம்முடைய ஜாஷ்வா டிவி மூலமாக உங்களை பார்க்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த வாய்ப்பை கொடுத்த தேவாதி தேவனுக்கு முதலாவது நான் நன்றியை சொல்கிறேன். ரெண்டாவது, நம்முடைய ஜாஷ்வா டிவியின் மூலமாய் வருகிற ஒவ்வொரு செய்திகளை, ஒவ்வொரு நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. தொடர்ந்து நீங்கள் ஜாஷ்வா டிவிக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் இவருடைய தேவைகளை இன்னும் சந்தித்து இவருடைய எல்கைகளை ஆண்டவர் இன்னும் விரிவாக்கி இந்த ஜாஷ்வா டிவி உருவாக்கின நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றி கொண்டே வருகிறார், இன்னும் நிறைவேற்றுவார். மூன்றாவது, நான் எப்பொழுதும் சொல்வது போல் அதிகமாய் எங்களை பாசத்தோடு பார்க்கிறவர்கள் நீங்கள். இதில் வரக்கூடிய ஒவ்வொரு செய்திகளை, ஒவ்வொரு நிகழ்வுகளை நீங்கள் கண்ணும் கருத்துமாய் பார்க்குறீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி ஒரு சில ஜப குறிப்புகளுக்காக நீங்கள் எங்களுக்காண்டி ஜோம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒன்று ரெண்டு பேர் நீங்கள் சொல்கிறீங்க, பேசுகிறீங்க, ஜெபிக்க சொல்கிறீங்க, ஜெபிக்க கூப்பிடுறீங்க, செய்திகளை நீங்கள் கேட்குறீங்க. தேவனுடைய வார்த்தை புரோஜனப்படுகிறது என்பதை நான் உறுதியாக சொல்ல முடியும். அதனால் தொடர்ந்து நம்முடைய ஜாஷ்வா டிவிக்காக இதில் வரக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுக்காக, நிகழ்ச்சிக்காக நீங்கள் ஜோம் பண்ணுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்வார். இதனுடைய நோக்கத்தை, இதனுடைய திட்டத்தை ஆண்டவர் கண்டிப்பாக வெற்றிகரமாக நடத்தி கொண்டே இருப்பார். அதனால் ஒவ்வொரு ஆராதனை, ஒவ்வொரு பாடல், ஒவ்வொரு வசனம், ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் நீங்கள் பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிக்கு கிதியோனின் அப்போஸ்தலர் ஊழியங்கள் மூலமாக வழங்கும் உருவாக்கும் நேரம், சரியா? இந்த நாட்களில் நம்ம ஏற்கனவே 2 செய்தி கேட்டோம். இந்த மாதத்தில் செய்தியின் தலைப்பு பார்த்திங்கன்னா, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள், இந்த செய்தி மூலமாக தேவனுடைய அன்பை பெற்றுக்கொண்டிருக்கிற நீங்கள், இந்த செய்தி உங்களுக்கு புரோஜனமாக இருக்கிறது என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்குள் நான் விசுவாசிப்பது போல நீங்கள் விசுவாசிக்கிறவர்கள், நீங்கள் விசுவாசித்து கொண்டு இருக்கிறீர்கள், தேவனுடைய நன்மையை நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவன் உங்களை தெரிந்தெடுத்தார், தேவன் என்னை தெரிந்தெடுத்தார், தேவன் நம்மளை தெரிந்தெடுத்தார். தெரிந்தெடுத்த தேவன் நம்மளை கொண்டு என்னெல்லாம் செய்வார்? முதலாவது நம்ம என்ன கேட்டோம், சோதனைகளை உடைத்து சாதனைகளை செய்கிறவராய் முதலாவது மாற்றுவார் நம்மளை கொண்டு. ரெண்டாவது, அடுத்த வாரம் நம்ம கேட்கும்போது எதிரியின் பலம், நமக்கு விரோதமாக ஒரு மனுஷர்கள் இருப்பாங்க, நமக்கு விரோதமாக ஒரு சில பொல்லாத பிசாசின் கிரிகள் இருக்கும், அந்த எதிரியின் பலத்தை உடைத்து அவனுடைய திட்டத்தை உடைக்க நம்மூலம் செய்வார். 2 தலைப்பு நம்ம செய்தி பார்த்தோம். இந்த வாரத்திலும் 3வது தலைப்பாக கர்த்தர் தெரிந்து கொண்ட உங்களை கொண்டு, கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட என்னை கொண்டு கர்த்தர் செய்கிற 3வது ஒரு காரியத்தை பார்ப்போம். யோசுவாவின் புத்தகம் பழைய ஏற்பாடில் 269வது பக்கம் இருக்குது. இதில் யோசுவா என்கிற ஒரு மனிதன் இருக்கிறார். மோசே எகிப்தில் இருக்கிற ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வரும் பொழுது, மோசேயின் காலம் முடியும் பொழுது அப்போவே சொல்கிறார், இந்த மாதிரி யோசுவான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, யோசுவா உனக்கு அப்புறம் என் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு செல்வார் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுவார். அப்புறம் அதுக்கப்புறம் மோசை மறித்த பின்பு யோசுவா வழி நடத்தி கொண்டு செல்வார். தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களை, தெரிந்து கொள்ளப்பட்ட என்னை தேவன் நம்மளை உயர்த்தும் 3வது நோக்கம், உங்களை முன்னிலையில் நிறுத்துவார். தேவன் உங்களை தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னால், தேவன் என்னை தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். அது என்ன மாற்றம்னா, உங்களை ஆண்டவர், மனிதன் சொல்லுவான், நீ எதற்குமே ஆக மாட்டே, உன்ட படிப்பு இல்லை, உன்ட திறமை இல்லை, உன்ட தாளந்து இல்லை, உன்ட பணம் இல்லை, உன்ட வசதி இல்லை, உன்ட அழகு இல்லை என்று சொல்லி மனிதன் பார்த்திங்கன்னா
உங்களை மட்டம் தட்டி நீ கீழே உட்காரு, நீ எந்திரிக்காத, உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லி மனிதன் உங்களை வளர விட மாட்டான். ஆனால் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட நீங்கள், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட நான், அவர் சொல்கிற மூன்றாவது காரியம், உங்களையும் என்னையும் முன்னே கொண்டு ஒரு சபையை நடத்துகிறவர்களாய், ஒரு ஆலயத்தை நடத்துகிறவராய், ஒரு ஊழியத்தை நடத்துகிறவராய், நல்ல ஒரு தொழிலை முன்னே நின்று நடத்துகிறவராய், குடும்பத்தில் முன்னே நின்று நல்ல ஒரு தகப்பனாக, நல்ல ஒரு தாயாக நின்று நடத்துகிறவர்களாய், எல்லா விதமான காரியத்திலும் ஆண்டவர் உங்களை முன்னே நிறுத்துவார். மனிதன் உங்களை பின்ன இழுப்பான், சரியா? மனிதன் உங்களை பின்னணிக்கே இழுப்பான், அவன் காலை வாரி இழுத்து கீழே போடுறோன்னு சொல்லி மனிதன் பின்னணிக்கு இழுப்பான். ஆனால் தேவன் சொல்கிறாரு, நான் தெரிந்து கொண்ட ஜனம் நீ, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் நீ, நான் உன்னை உன் தாயின் கருவறையில் இருக்கும் பொழுது நான் தெரிந்து கொண்டேன், உன்னை நான் முத்திர மோதனமாக நான் வச்சிருக்கிறேன், நீ பயப்படாத, நீ கலங்காத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் சொல்கிறாரு, நீ எனக்கு வேணும், நான் உன்னை தெரிஞ்சு வச்சுருக்கேன். எதுக்கு தெரியுமா? உன்னை கொண்டு நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும், நான் உன்னை அதற்காக தான் தெரிஞ்செடுச்சிருக்கிறேன். உங்களை கொண்டு பெரிய பெரிய திட்டங்களை கர்த்தர் செய்வார், உங்களை கொண்டு தேவன் பெரிய பெரிய காரியங்களை ஈஸியாக செய்வார். உங்ககிட்ட ஒரு சிலர் கேட்பாங்க, இது எப்படி இந்த சூழல் ஆச்சு, எப்படி நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்க, எப்படி இந்த உங்களுடைய ஊழியம் இந்தளவுக்கு டெவலப் ஆச்சு, எப்படி நீங்கள் அந்த பிசாசின் கிரியில் நீங்கள் விரட்டினீங்க, எப்படி உங்களுடைய குடும்பம் மாத்திரம் இவ்வளோ நல்லா இருக்குது, என்ன உங்களுக்குள்ள என்ன ஸ்பெஷல் இருக்குது, எப்படி உங்கள் தொழில் மட்டும் நல்லா ஓடுது, உங்கள் குடும்பம் மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லி உங்ககிட்ட மனிதர்கள் கேட்பார்கள். இதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற அடையாளம். நீங்களே யோசிப்பீங்க, ஏன்டா ஒன்றுமே இல்லையே, நமக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களை கர்த்தர் சொல்கிறாரு, நீ பின்னாடி உட்காருவதற்காக அல்ல, கீழே உட்கார்ந்து கொண்டு கதை கேட்பதற்காக அல்ல, முன்ன நின்று ஒரு காரியத்தின் முன்ன நின்று செய்வதற்கு நான் உன்னை கீழே உட்கார்ந்துருக்கிற உன்னை எடுத்து முன்ன நிறுத்தி உன்னை கொண்டு செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொண்டு செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய குடும்பத்தை வைத்து தான் கர்த்தர் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா பிரசங்கத்தை நல்லா புரியணும். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், சரியா? தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களை கர்த்தர் எந்த அளவுக்கு உயர்த்துறாரா, மனிதன் உங்களை உங்களுடைய காலை இழுத்து பின்னணிக்கே எழுப்பான். இவன் எதுலேயுமே முன்னே பெறக்கூடாது, படிப்பில் முன்னாடி பெறக்கூடாது, வேலை வாய்ப்பில் முன்னாடி பெறக்கூடாது, தொழில் நிறுவனத்தில் முன்னாடி பெறப்படாது, எந்த ஒரு நல்ல விஷயத்துலையும் முன்னாடி போகக்கூடாது என்று சொல்லி மனிதன் உங்களுடைய கால்களை இழுப்பான். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் தெரிந்து கொண்ட நோக்கம் நீ முன்னே நின்று காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார், சரியா? இல்லை யோசுவா பார்த்தீங்கன்னா, மோசே மறித்த பின்பு யோசுவா தான் அதற்கு பொறுப்பேற்கிறார். லட்சக்கணக்கான மக்கள், சரியா, லட்சக்கணக்கான மக்களை வழி நடத்துகிற, கானான் தேசத்தை நோக்கி வழி நடத்துகிற ஒரு பெரிய பொறுப்பு யாருக்கு வருது? யோசுவாவுக்கு வருது. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, யோசுவா 1:5 சொல்லுது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. பரிசுத்த ஆவியானவருங்க கூட தெளிவாக பேசுகிறார். நீங்கள் யோசிக்கிறீங்க, ஐயோ நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்ய போகிறேன், நான் எப்படி செய்ய போகிறேன், நான் சரியாக செய்வேனா தப்பாக செய்வேனா, நான் எடுக்கிற முடிவு தப்பாக இருக்குமா, இல்லை எந்த மனுஷனும் என்னை பார்த்து எதுவும் சொல்லுவாங்களான் சொல்லி நிறைய கேள்விகளை யோசித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை நான் தெரிஞ்சு வச்சுருக்கிறேன், உன்னோடு கூட நான் பேசுவேன், உன்னோடு கூட நான் வருவேன், உன்னோடு கூட நான் உட்கார்ந்துருப்பேன், உன் மூலமாய் நான் பெரிய காரியங்களை செய்வேன். அவர் சொல்கிறாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல் உன் கூட இருப்பேன். அடுத்து 6 சொல்வது, பழங்கொண்டு திடமானதாயிரு, நீ பயப்படாத, உன் இருதயத்தில் நீ பயப்படாத, நீ கலங்காத, நீ திகையாத. அதுக்கு அடுத்தல பார்த்தீங்கன்னா 7 சொல்கிறாரு, யோசுவா 1:7 ஒரு வார்த்தை சொல்லுது, மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு, லேசாக கொஞ்சம் இல்லை, நீ நல்ல மிகவும் நல்ல திடன் கொண்டு நீ தைரியமாரு, கர்த்தர் உங்களை வந்து முன்னே நிப்பாட்டியிருக்கிறார். ஐயோ இந்த காரியத்தை நான் எப்படி செய்வேன் தெரியலையே, ஒரு சில நாங்கள் சபைகளுக்கு நாங்கள் செய்தி கொடுக்க போவோம், செய்தி கொடுத்து முடித்து கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த சபையிலோட முக்கியமான ஆட்கள்லாம் நிற்பாங்க, முக்கியமான ஆட்கள் ஒன்று ரெண்டு பேர் நிற்பாங்க. கடைசியாக நான் யாராவது நீங்கள் ஜோமண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு வச்சோங்களேன், அதில் ஒரு ஆள் சொல்லுவார், எனக்கு ஜோமண்ண தெரியாது,
இன்னொருத்தர் ஐயனை சோமனி பழக்கமே இல்லை எனக்கு சோமனை தெரியாது அப்படிம்பார். இன்னொருத்தர் அது வரைக்கும் நல்லா பேசிக்கிட்டு இருப்பார், கடைசியில் கடைசி ஜபம் முடியும் போது தான் தூர போயிடுவாங்க. என்னன்னு கேட்டால் எனக்கு சோமனை தெரியாது, எனக்கு முடிவு ஜபம் பண்ண தெரியாது, எனக்கு ஆரம்ப ஜபம் பண்ண தெரியாது அப்படி என்று சொல்லி ஒரு சிலர் ஓடிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாத, நீ இந்த லட்சக்கணக்கான மக்களை பார்த்து நீ பயப்படாத, நீ மிகவும் பலன் கொண்டு திடமானதாக இருந்து கர்த்தர் சொல்லுகிறார். சரியா? அதே யோசுவா 1:9 அப்படியா சொல்லுது, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலங்கொண்டு திடமனதாக இரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். நீங்கள் எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க, நீங்கள் எதை குறிச்சும் பயப்படாதீங்க. ஐயோ, என்னால் இந்த பொறுப்பு என் கையில் நான் வாங்கிட்டேனே, இந்த காரியத்தை என்னால் செய்ய முடியுமா, இந்த நிர்வாகத்தை என்னால் பார்க்க முடியுமா, இந்த நிறுவனத்தை என்னால் நடத்த முடியுமா, நான் இந்த போஸ்டிங்கில் உட்கார்ந்துருக்கிறேனே, இந்த போஸ்டிங்கில் உட்கார்வதற்கு நான் தகுதி இல்லையே, அப்போ நான் எப்படி இந்த போஸ்டிங்கில் இருந்து இந்த காரியங்களை செய்வேன் என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த இடத்துல உட்காருவதற்காகத்தான் உன்னை தெரிந்து கொண்டேன், இந்த சீட்டில் நீ உட்காரணும், இந்த இடத்துல நீங்கள் உட்காரணும், இந்த வேலையில் நீங்கள் உட்காரணும், இந்த தொழில் நீங்கள் பார்க்கணும், இந்த ஊழியை நீங்கள் பார்க்கணும் என்று சொல்லி தான் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். நல்லா உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். உங்களை தெரிந்து கொண்ட நோக்கமே நீங்கள் முன்ன நின்று இந்த காரியத்தை செய்யணும். நீங்கள் முன்ன நின்று இந்த காரியங்களை செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு கம்பெனியில் சரியா ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் கொடுக்குறாங்க, ஒரு நல்ல ஒரு வேலை கொடுக்குறாங்க, உங்களுக்கு கீழே ஆட்கள் வேலை பார்ப்பாங்க. சரியா? அப்போ கீழே உள்ள மனிதர்களுக்கு நீங்கள் பதில் சொல்லணும், உங்ககிட்ட வரக்கூடிய கஸ்டமருக்கு நீங்கள் பதில் சொல்லணும், உங்களுடைய ஓனர் கேட்பாங்க சரியா, கம்பெனி மேனேஜர் உங்கள்கிட்ட கேட்பாங்க, அப்போ அவங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். அப்போ உங்ககிட்ட அந்த பொறுப்பை கொடுக்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, சார் இந்த பையன் நல்ல பையன், பொய் சொல்ல மாட்டான், இந்த பையன் களவாங்க மாட்டான், இந்த பையன் லஞ்சம் வாங்க மாட்டான், இந்த பையன் வந்து கடவுளுக்கு பயந்த பையன், அதனால தான் இந்த பொறுப்பை நான் கொடுத்தேன் என்று சொல்லி அவங்க உங்ககிட்ட சொல்லுவாங்க. இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நல்ல பையன், நான் உன்னை உயர்த்த ஆசைப்பட்றேன், உன்னை நான் அதற்காக தான் தெரிந்தெடுத்து வச்சுருக்கிறேன். அதனால தான் யோசுவை பார்த்து சொல்கிறாரு, நீ பயப்படாத, நீ எதை குறிச்சும் கலங்காத, இத்தனை லட்சம் மக்களை பார்த்து நீ பயப்படாத, இத்தனை லட்சம் மக்களுக்குள்ள வரக்கூடிய பிரச்சனையை பார்த்து நீ கலங்காத, திகையாத, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி திட்டமும் தெளிவுமாய் ஒவ்வொரு விஷயமாக பேசுகிறார். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சியில் வரும்போது யோசுவா 3 ஒரு சம்பவம் வருது. யோர்தான் நதி, யோர்தான் நதி பார்த்திங்கன்னா கரை புரண்டு ஓடுது. இவங்க லட்சக்கணக்கான மக்களை யோசுவா தலைமையில் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த யோர்தான் நதியை தாண்டணும். அப்போ அந்த யோர்தான் நதியை எப்படி தாண்ட, சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க, ஆடு மாடுகள் எல்லாம் சேர்த்து கூட்டு போகிறாங்க. அப்போ இது என்ன செய்யணும் சொல்லி தெரிஞ்சு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அந்த ஆசரிப்பு பெட்டி சரியா, அந்த பெட்டியை அதை தூக்கிக்கிட்டு வரக்கூடிய மக்கள் அதை பொறுப்பாக யார் கொண்டு வரணும் என்று சொல்லி அதில் அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அவங்க வந்து யோர்தான் நதியில் காலை வச்ச உடனே பார்த்திங்கன்னா அது வெட்டாந்தரையாக மாறுது. இந்த தரையின் வழியாக, இந்த மண் தரையின் வழியாக மக்களை யோசுவா நடத்தி கொண்டு செல்கிறார். முதல் அற்புதம். அடுத்தால் பார்த்திங்கன்னா இந்த யோர்தான் நதியை கடந்து போகும்பொழுது அடுத்தல எரியோ கோட்டை, பெரிய எரியோ கோட்டை. அந்த 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 பட்டணத்தை நம்ம நினைச்சிடும், ஒன்று உடைச்சிட்டு தான் அந்த பக்கம் போக முடியும், அதை தகர்த்துட்டு அந்த பக்கம் போக முடியும். அப்போ அந்த எரியோ கோட்டையை எப்படி நம்ம உடச்சி போக, எப்படி இங்கே இருக்கிற மக்களை நம்ம நினைச்ச முடியும், இது பண்ண முடியும் என்று சொல்லி அதுக்கு அவர் ஜெபிக்கிறார். அவர் ஜெபிக்கும்போது ஆண்டவர் சில காரியங்களை வெளிப்படுத்துகிறார். இந்த மாதிரி டெய்லி ஒவ்வொரு நாளைக்கு நீங்கள் அந்த எரியோ கோட்டையை நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சுற்றணும், 7வது நாள் மாத்திரம் 7 முறை நீங்கள் நினச்சணும், நீங்கள் நினச்சணும், ஆர்ப்புரிக்கணும், சுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் தெளிவாக அந்த அந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு காரியத்திலையும் இக்கட்டான சூழ்நிலையில் யோர்தான் நதியை எப்படி கடக்கணும் தெரியல, எரியோ கோட்டையை எப்படி தாண்டணும்னு சொல்லி தெரியல. இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளாக வரும்பொழுது யோசுவா என்ன செய்கிறாரு, திகைக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கலங்காத, நீ எதை குறிச்சும் பயப்படாத, யோர்தான் நதியை மாற்றுகிற தேவன், எரியோ பட்டணத்தை மாற்றுகிற தேவன், இஸ்ரேல் ஜனங்களின் தேவைகளை சந்திக்கிற தேவன், அந்த ஒரு யோசுவா என்கிற ஒரு மனிதன் மூலமாய்
ஆண்டவர் இவர்களை எந்த இடத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு சொன்னாரோ அதே கானான் தேசத்துக்கு இந்த மக்களை அழைத்து கொண்டு சேர்க்கிறார். யோசுவா நினச்சி பார்த்துருப்பாரா, ஐயோ நம்ம அவ்வளோ பெரிய ஆளா? இதே சம்பவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசுவா 85 வயதாகுது. அப்போ 85 வயதுலேயும் சொல்கிறார், நான் இந்த பட்டணத்தை நான் பிடிக்கணும், இந்த பட்டணத்தை பிடிச்சி அந்த வழியை நாங்கள் போகணும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் அதற்கு பலன் கொடுக்குறார். அப்போ 85 வயதுலேயும் யோசுவாவுக்கு ஆண்டவர் நல்ல பலன் கொடுக்குறார். அப்போ இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் வயது மூத்தவர்களாக இருக்கலாம், வயது குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், இல்லை நீங்கள் உடம்பில் பலன் இல்லாதவர்களாக இருக்கலாம், பலன் குன்றினவர்களாக இருக்கலாம், பணத்தில் அதிகமாக பணம் வச்சுருக்கவங்களாக இருக்கலாம், பதவியில் இருக்க யாராகனாலும் இருக்கலாம், ஆண்டவர் சொல்கிறாரு, ஒன்றை நான் தெரிந்தெடுத்து வச்சுருக்கிறேன், உங்களுடைய குடும்பத்தை நான் தெரிந்தெடுத்து வச்சுருக்கிறேன், உங்களை குடும்பமாக நான் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிறேன். எதற்காக என்று சொன்னால், தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்களை கொண்டு, தேர்ந்தெடுக்கப்பட்ட உன்னை கொண்டு தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன திட்டங்களை வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவார். ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதனை கொண்டு தான் கர்த்தர் முன்னே நிப்பாட்டுவார். தேர்ந்தெடுக்காத மனிதர்கள் எந்த மனிதர்களும் முன்னே வர முடியாது. அப்படி முன்னாடி வந்து நின்னால் அவர்கள் இடறி விழுந்து விடுவார்கள். நல்ல செய்தியை கேட்கணும். தேவனால் தேர்ந்தெடுக்கப்படுகிற மனிதர்கள் மாத்திரம்தான் எந்த ஒரு காரியத்திலையும் முன்னே வந்து நிற்க முடியும். அவங்களால தான் எல்லா வேலையையும் எல்லா பொறுப்புகளையும் உண்மையும் உத்தமத்தோடு செய்ய முடியும். இந்த யோசுவா, இத்தனை லட்சம் ஜனங்களை நான் எப்படி நடத்துவேன் என்று சொல்லி பயந்துருந்தார், இவர் பொறுமை இல்லாமல் சண்டை போட்டிருந்தார் என்று சொன்னால் இந்த ஜனங்களை வழி நடத்தி கொண்டிருக்க முடியாது. இதே இதில் பார்த்தீங்கன்னா யோசுவா 3:6 பார்த்தீங்கன்னா எரியோ பட்டணத்தை உடைக்கிற சம்பவம் இருக்குது. அதுக்கப்புறம் யோசுவா 6:20 யோசுவா 6:20 பார்த்தீங்கன்னா எக்காலத்தெல்லாம் ஊதுதாங்க, இவங்க கையில் வேறு ஒன்றுமே கிடையாது. எக்காலத்தை ஊதும் பொழுது சத்தம் போட்டு தேவனை துதிக்கும் பொழுது எரியோ பட்டணம் எல்லாம் உடஞ்சி விழுது. அப்போது நான் இதன் மூலமாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் யார்ட்டையும் சண்டை போட வேண்டாம், நீங்கள் யார்கிட்டையும் எந்த வீணான வம்புக்கு போக வேண்டாம், நீங்கள் யார்கிட்டையும் எதுவுமே தேவையில்லாமல் பேசாதீங்க. நீங்கள் தேவனை துதிக்கும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது, அவர் உங்களை கொண்டு வைத்திருக்கிற திட்டத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவர் பேசுகிற வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது, கர்த்தர் உங்களை என்ன நோக்கத்திற்காக தேர்ந்தெடுத்தாரோ, உங்களை என்ன நோக்கத்திற்காக தேர்ந்தெடுத்து முன்னாடி நிப்பாட்டியிருக்கிறாரோ, அந்த காரியத்தை உங்களை கொண்டு கர்த்தர் சரியானபடி செய்வார். இதில் யோசுவா பார்த்தீங்கன்னா, யோசுவா 11:23 நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோசுவா மோசே சொன்னது போல், மோசேட தேவன் சொன்னது போல, இஸ்ரவேலருக்கு அவர்கள் கோத்திரங்களுடைய பங்குகளின்படியே சுதந்திரமாக கொடுத்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாக இருந்தது. யோசுவா ஒரு குறிப்பிட்ட நாட்களில் நிறைய சண்டை, ஒவ்வொரு நாட்டியாக பிடிச்சி இந்த ஜனங்களை வழிநடத்தி கூட்டு போகிறார். கடைசியில் பார்த்தீங்கன்னா தேவன் சொன்ன வாக்கு தத்தம், இந்த யோசுவாவை தேர்ந்தெடுத்த தேவன், இந்த யோசுவாவை முன்னே நிறுத்தின தேவன், யோசுவா மூலமாக என்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி சொன்னாரோ, யோசுவாவின் மூலமாக என்ன திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றும் என்று சொன்னாரோ, அந்த திட்டத்தை நிறைவேற்றி முடித்தார். கானான் தேசம், அந்த கானான் தேசத்தில், எகிப்து தேசத்திலிருந்து வந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஒவ்வொரு கோத்திரத்தின்படி அந்த கானான் தேசத்தை பிரித்து கொடுத்தார். 21:45 சொல்லுது, கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. தேவன் இஸ்ரவேலருக்கு என்ன வாக்குத்தத்தங்கள் என்ன காரியங்கள்லாம் சொன்னாரோ, எல்லா காரியங்களும் ஒரு வார்த்தை கூட என்ன செய்யலை, தவறவில்லை. இந்த காரியத்தை நான் செய்வேன், இந்த வாக்குத்தத்தை கொடுத்துருக்குறேன், இப்படி உங்களை தப்புவிப்பேன், இப்படி நான் கனப்படுத்துவேன், இப்படி நான் போஷிப்பேன், இப்படி நான் பாதுகாப்பேன், இப்படி நான் உயர்த்துவேன் என்று சொல்லி எத்தனை நல் வார்த்தைகள் சொன்னாரோ அதில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது எனக்கு தெரியாது, ஆனால் என் இயேசு பெரியவர்,
என் இயேசு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அவர் உங்களை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறார். நீ எனக்கு வேணும் அன்பு மகனே, நீ எனக்கு வேண்டும் அன்பு மகளே, நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லி உங்களை அவர் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறார். நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறவங்களாக இருக்கலாம், காலேஜில் படிக்கிறவங்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு தொழில் நிறுவனங்களில் வேலை பார்க்குறவங்களாக இருக்கலாம், இல்லை நீங்கள் தொழில் விவசாயம் பண்ணுறவங்களாக இருக்கலாம், இல்லை நீங்கள் அரசு உத்தியோகத்தில் வேலை பார்க்கலாம், யாராக இருந்தாலும் சரி ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறார். தேர்ந்தெடுத்த உங்களை கர்த்தர் முன் நிலைமைக்கு கொண்டு வருவார். நீங்கள் யோசிக்கலாம், ஐயோ நான் என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தேன் பின்னாடியே இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, ஆண்டவர் உங்களை முன் நிலைமைக்கு கொண்டு வருவார், உங்களை முன்னே கொண்டு வருவார், உங்களுடைய பேரை பெருமைப்படுத்துவார், உங்களை முன்னே உட்கார வச்சு உங்களுக்கு அநேக பொறுப்புகளை, அநேக நல்ல காரியங்களை, அநேக திட்டங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கொடுக்கும் பொழுது நீங்கள் ஜபத்தோடு ஒரு கலக்கம் இல்லாமல் பயம் இல்லாமல் எதை குறித்து திகைக்காதபடி, என் தேவனே என்ன நம்பி இந்த பொறுப்பு கொடுத்துருக்கிறீங்களா, என்ன நம்பி இந்த காரியம் கொடுத்துருக்கிறீங்களா, என்ன நம்பி நீங்கள் இந்த ஊழியம் தந்திருக்கிறீங்களா, என்ன நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்களா, என்னை தேர்ந்தெடுத்த நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றுங்க என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜோ பண்ணுவோமா? நன்றி தகப்பன, மகிமையானவரே உமக்கு நன்றி, மகத்துவமானவரே உமக்கு நன்றி, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. அப்போ இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு இருதயத்தோடு கூட கர்த்தர் பேசினதற்காக உமக்கு நன்றி. அப்போ இந்த வார்த்தையை கேட்ட இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், எசப்பா அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருந்தாலும் ஆண்டவரே. அப்போ அந்த செய்தியை இதன் மூலமாக கேட்கிறவர்கள் ஒரு சிலராக இருக்கலாம் ஆண்டவரே. அப்போ இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி. அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர்களை கர்த்தர் முன் நிலைமைக்கு கொண்டு உட்கார வைக்கிறதற்காக உமக்கு நன்றி. மனிதனுடைய திட்டங்கள் இல்லை, தேவாதி தேவனே உம்முடைய திட்டம் இவருடைய வாழ்க்கையில் முன்னே நிற்கிறதற்காக உமக்கு நன்றி. இவர்களுக்குள்ளாய் பயங்கள், கலக்கங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. இவர்களை என்ன நோக்கத்திற்காக கர்த்தர் முன் நிலைமை கொண்டு உட்கார வச்சிருக்கிறோ கர்த்தர் ஆசீர்வதிங்க, கர்த்தர் பலப்படுத்துங்க, கர்த்தர் தைரியத்தை கொடுங்க, கர்த்தர் சகாயத்தை கொடுங்க, கர்த்தர் அன்பை கொடுங்க, கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, இவருடைய குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேற இவர்களை எடுத்து பயன்படுத்துவீராக. மீப்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கும். நன்றி, வணக்கம்.